கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி உண்டு என்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிளஸ் டூவிற்கு பிறகு படிக்க வசதியற்ற கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 100% உதவித்தொகையுடன் கூடிய உயர்கல்வியும் தன்னையும் வளர்த்து கொண்டு சமூக பொறுப்புடனும் செயல்படக்கூடிய பண்பட்ட மனிதனாக உருவாக்கக்கூடிய வாழ்வியல் கல்வியையும் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கிராமப்புறத்திலிருந்து எந்த பின்னணியும் இன்றி சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு முன்னணிக்கு வந்த இளைஞர்கள் சிலரை இணைத்து கொண்டு 2012 திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்களால் நிறுவப்பட்ட அமைப்புதான் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பிளஸ் டூக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100,000 மாணவர்கள் படிப்பை கைவிடுறாங்க. அதில் பெரும்பாலான மாணவர்கள் பணம் இல்லைங்கிறதுக்காக படிப்பை கைவிடுறாங்க. எந்த தமிழ்நாட்டில் ஃபேமிலியோடு போய் ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் 2,000 ரூபா செலவு பண்ணுறோமோ, எந்த தமிழ்நாட்டில் 2,000 ரூபா 2,500 ரூபாய்க்கு ஒரு சட்டை போடுறோமோ, இதே தமிழ்நாட்டில் இன்னொரு மூலையில் கிராமத்தில் 1,000 ரூபா பணம் இல்லைங்கிறதுக்காக படிப்பை கைவிடக்கூடியவர்களின் எண்ணிக்கை 1,000. ஒவ்வொரு வருஷமும் 100,000 பேருக்கு மேலே படிப்பை கைவிடுகிற இந்த தமிழகத்தில் பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக யாரும் படிப்பை கைவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான் நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். 2012 30 மாணவர்களும் 2013 27 மாணவர்களும் என தொடங்கிய இந்த அமைப்பு 2024 வரை 982 மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களின் உயர்கல்விக்கான 100% உதவித்தொகையை வழங்கி வருகிறது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். வசதியற்ற மாணவர்களுக்கு கல்வி என்பதை விட வசதியற்ற மாணவர்களில் தகுதியான மாணவர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் முழு கவனம் செலுத்துகிறது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன்லேயே நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வழியாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஆஸ்பிரண்ட் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டோ அந்த ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் ஆனந்தத்துக்குள்ளே வர முடியும். இந்த நேர்த்தியான முறையில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் காரணமாகத்தான் ஆனந்தம் வழங்கும் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை தகுதியான மாணவர்களை சென்றடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இதற்கு அடையாளமாகத்தான் 58% மாணவர்கள் தாயையோ தந்தையையோ இழந்தவர்கள் அல்லது இருவரையுமே இழந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகத்தரம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு வழங்கப்படும் சிறப்பு பயிற்சியால் ஆனந்தம் மாணவர்கள் சற்று தனித்துவமாகவே தெரிகிறார்கள். அதன் விளைவாகவே கல்லூரி அளவிலும் பல்கலைக்கழகங்கள் அளவிலும் பல ஆனந்தம் மாணவர்கள் முதன்மை இடத்தை பெற்று வருகிறார்கள். கல்வி மட்டுமல்லாது அவர்களின் தனித்திறன்களை கண்டறிந்து அல்லது அவர்களிடம் இருக்கும் திறன்களை மேலும் மெருகேற்றிட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனி மென்டார் அமைத்து அவர்களோடு ஒரு சகோதரனாகவும் சகோதரியாகவும் நண்பனாகவும் உடனிருந்து அவர்களின் ஏற்ற இறக்கங்களில் சரியாக வழி நடத்தி அவர்களை ஒரு ஒழுக்கமான மாணவராக உருவாக்கி வருகிறது. இதனால என் ஃபேமிலியே நம்பியிருந்த எனக்கு இப்ப என்னால என் ஃபேமிலி ரன் ஆகுது, என்னால என்ன பாத்துக்க முடியும் அண்ட் என்ன சுத்தி இருக்கிறவங்களை பாத்துக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது ஆனந்தம் தான். படிப்பு மட்டும் இல்லாம வாழ்க்கையும் என்னன்னு சொல்லி கத்து கொடுத்து என்ன இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. படிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாரையும் வந்து ஆனந்தம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்குது. இப்போ வந்து நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இதெல்லாம் செய்யலான்ற எண்ணமே வந்தது யார் காரணம்னா ஆனந்தம் ஃபவுண்டேஷன் தான் காரணம். பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து வந்தாலும் ஆனந்தம் வழங்கிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களின் கடின உழைப்பால் இன்று மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளிலும் இன்போசிஸ், ஐபிஎம், மைக்ரோசாப்ட், ஐடிசி மற்றும் முருகப்பா குரூப் போன்ற இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளிலும் மேலும் சிங்கப்பூர், துபாய் மற்றும் ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலும் பணியாற்றி வரும் எங்களின் நிஜ ஹீரோக்களை உச்சி நுகர்ந்து பாராட்டுகிறது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். மிக குறைந்த தொகையாக இருந்தாலும் சரி, மிக பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவர் சமுதாயம் உயர வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டோனர் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு உயர்ந்த செயல். ஆனந்தத்தோட முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்கறது
ஆனந்தத்தில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சி. ஒரு ஒரு டோனரும் இல்லை சிஎஸ்ஆர் பார்ட்னர் கொடுக்குற தொகை வந்து ஆனந்த மாணவர்களுக்கான கல்விக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். எந்த நாள்லையும் ஆனந்தத்தோட டோனர்ஸோ இல்லை சிஎஸ்ஆர் பார்ட்னரோ ஆனந்தமோட ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி எங்களோட புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே நிறைய டோனர்ஸுமே சிஎஸ்ஆர் பார்ட்னருமே ஒரு சரியான தளத்தில் தான் நம்ம பங்களிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்ற காரணத்துக்காக எங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, நன்கொடையாளர்களின் உதவித்தொகையை 100% மாணவர்களின் கல்விக்கே பயன்படுத்துவது, மாணவர்களுக்கு உயர் கல்வியுடன் சேர்த்து வாழ்வியல் எனும் உயரிய கல்வியையும் வழங்குவது, உயர் கல்வியோடு நிறுத்திவிடாமல் உரிய வேலை கிடைக்கும் வரை அவர்களுக்கு உதவி செய்வது, மாணவர்களின் தனித்திறன்களை ஊக்குவிப்பது என ஆனந்தம் வழங்கும் தனித்துவமான சேவைக்காக 2020 தமிழக அரசின் மிக உயரிய விருதான டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பிரிட்டி வேர்ல்ட் வைட் இந்தியாவின் இன்ஸ்பிரேஷன் அவார்ட், கிஸ்ட் அமைப்பின் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அவார்ட், ரோட்டரி கிளப் அமைப்பின் அன்சங் ஹீரோ 2021, ரூரல் யூத் ஐகான் அவார்டு என பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகள் விருதுகள் வழங்கி ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனை சிறப்பித்துள்ளது. இப்படி எண்ணற்ற சிறப்புகள் பெற்றிருந்தாலும் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் கம்பீரமாக கருதுவது, படித்து முடித்த பிறகு ஆனந்தம் மாணவர்கள் மீண்டும் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனுக்கு உதவ ஆனந்தம் விழுதுகள் எனும் முன்னெடுப்புதான். 982 மாணவர்கள் ஆனந்தமுடைய குடும்பத்தில் தம்பி தங்கைகளை இணைஞ்சி இன்னைக்கு அவருடைய குடும்பங்களில் வறுமை முற்றிலுமாக ஒழிந்து மகிழ்ச்சி நிலவ ஆரம்பித்திருக்கிறது. அவங்க இன்னைக்கு சமூக பொறுப்பு மிக்க இளைஞர்களாங்க. ஆனந்தம் விழுதுகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை துவங்கி அவங்க பல மாணவர்களுக்கான ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனந்தமுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த நோக்கத்துக்காக ஆனந்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் சரியாக பயணிக்கிறோம் என்கிற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2016 தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாய கூலி தொழிலாளியோட பொண்ணு சுமித்ரா அரசு பள்ளியில் படித்து ஆனந்தம் வழியாக உள்ள இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. 2019 வயலில் வேலை செய்யும் போது அவங்க அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிருது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போதே ஆனந்தம்லேயே படிக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறார். அப்போ சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா ரெண்டு பேர்ட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பதில் வரும். ஒருத்தர் சாப்பிட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிட்லேங்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்லுங்கப்பா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. ரெண்டு பேரும் பதில் சொல்லாமல் முழிக்கிறாங்க. பக்கத்து பெட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நேற்று நைட்டு அவங்க சாப்பிட்லப்பா, நீ காலையிலையும் சாப்பிட்ற மாதிரி தெரியல, அவங்கள்ட்ட கையில் பணம் இல்லைப்பா, எங்கள் பையன் வந்தாப்பா பணம் கொடுத்தான் ஆனால் வாங்க தயங்குறாங்க, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு கூட படிக்கிற அப்படின்றான். சரிப்பா நீ எதாவது காசு இருந்தால் கொடுத்துட்டு போப்பா, அவங்க சாப்பிடாமல் கஷ்டப்படுறாங்கன்றாங்க. 2019 அக்டோபரில் ரெண்டு வேளை கையில் சாப்பிட்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு பணம் இல்லை. அந்த சகோதரி தனக்கு ஆனந்தம் வழியாக தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இன்ஜினியரிங் படிக்கிறோன்றதை தாண்டி தேர்ட் இயர்லேயே ஜப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டதுனால 2020 அதுலேருந்து 9 months அப்புறம் 28 lakhs ஆனுவல் பேக்கேஜில் ஜப்பானில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். 9 months முன்னாடி அப்பா அம்மாட்ட கையில் 100 rupees பணம் இல்லை. 9 months அப்புறம் அந்த சகோதரி மாதம் 1.5 lakhs அப்பா அம்மாவுக்கு வீட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க. ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஜப்பானில் ஒரு உயரிய நிறுவனத்தில் இன்னைக்கு 57 lakhs பேக்கேஜில் அந்த சகோதரி ஒர்க் பண்ணுறாங்க. மொத்த கிராமத்துக்கும் அந்த சுமித்ரா தான் இன்றைக்கி ரோல் மாடல். இப்படி ஒரு சுமித்ரா மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் சொந்தமாக விவசாய நிலம் இல்லைங்கிறதுக்காக உறவினர்களால் அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு விவசாய கூலி தொழிலாளியோட மகன் சப்தகிரி வாசன் அதே மாவட்டத்தினுடைய விவசாயத்துறையினுடைய அதிகாரி. முத்துப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 10th அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல், +1, +2 ஒரு தனியார் பள்ளி எடுத்து நான் படிக்க வைக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாணவர் ஆனந்தமுடைய முதல் டாக்டர். எந்த கிராமத்திலலாம் ஒர்க் பண்ணுறாரோ அந்த கிராமங்களெல்லாம் விரும்பப்படக்கூடிய ஒரு சமூக பொறுப்பு மிக்க டாக்டராக பணியாற்றுகிறார். வெறும் படிப்பை தாண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூடிய கலர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருந்த சகோதரி +2 முடிச்சதுக்கப்புறம் லா படிக்கணும்னு ஆசை. ஆனந்த ஃபவுண்டேஷன் வழியாக சென்னை அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஆனந்தம் லா படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்கள்ட்ட தற்காப்பு கலைகள் கற்றுக்கிறதுல பெரிய ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை ஆனந்தம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் போதிய பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த சகோதரி மாவட்ட லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் விளாண்டு இன்னைக்கு நேஷனல் லெவல் கோல்டு மெடலிஸ்ட், இன்டர்நேஷனல் லெவலில் போய் கிக் பாக்ஸிங்கில் விளையாட போகிற சகோதரி ஷாலினி. இன்னைக்கு 982 மாணவர்கள். இந்த மாணவர்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க குடும்பம் வறுமையிலேருந்து முற்றிலும் வெளியில் வந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. அதெல்லாம் தாண்டி
ஆனந்தம், தம்பி தங்கையில் எந்த கிராமங்கள்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு கிராமத்திலையும் இவங்க தான் ரோல் மாடலாக இருக்காங்க. இருந்தால் அந்த பையன் மாரி இருக்கணும், இருந்தால் அந்த பொண்ணு மாரி இருக்கணும், ரோல் மாடலாக இருக்காங்க. ஆனால் தேவை ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த தேவையை ஃபில் பண்ணுறது தான் ஆனந்தமுடைய அடுத்த இலக்கு. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன்னோடியாக ஆனந்தம் யூனிவர்சிட்டி என்கிற யூனிவர்சிட்டியை உருவாக்கி பாடத்திட்டங்களோடு சேர்ந்து வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, வெளியில் வரும்போது வாழ்வின் சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு தானும் ஆனந்தமாக வாழ்ந்து சமூகத்திற்கும் பங்களிக்கக்கூடிய அற்புதமான அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக அந்த ஆனந்தம் யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த ஒரு யூனிவர்சிட்டி மொத்த இந்தியாவுக்குமான இன்ஸ்பைரிங் எஜுகேஷன் மாடலாக இருக்கும். அந்த மாடலை பார்த்து நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூஷனும் இருந்தால் ஆனந்தம் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் போது, மொத்த இந்தியாவையும் அடுத்த தலைமுறையை வலுவான தலைமுறையாக உருவாக்குவதற்கான அடிப்படையை இந்த ஆனந்தம் யூனிவர்சிட்டி வித்திடும். அப்படி ஒரு யூனிவர்சிட்டியை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்க போறோம். நன்றி. மாற்றத்திற்கான மாபெரும் இலக்கோடு களம் இறங்கி இருக்கும் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனால் இன்று வரை தேவை இருப்பவர்களில் வெகு சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டுமே உதவ இயல்கிறது. இன்னும் பல மாணவர்களின் கல்வி கனவு காணல் நீராகவே கரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமானவர்களுக்கு உதவ உங்களோடு இணைய நாங்கள் தயாராக இருக்கிறோம். சமூக மாற்றத்திற்கு அடிப்படை சக்கரமாக இருக்கக்கூடிய கல்வி என்பதை கையில் எடுத்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அமைப்பின் கனவு நினைவாகிட இவர்களோடு கரம் சேர்ப்பு, இந்த நல் எண்ணங்கள் நிறைவேறிட வலு சேர்ப்பு. வாருங்கள்.